செங்கம் குகை கோவிலில் நாகங்களை நம்பி வைக்கப்பட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள் திரட்டு திருவண்ணாமலை மாவட்டம் தென்றாம்பட்டு ஒன்றியம் மலமஞ்சனபுத்தூர் கிராமத்தில் உள்ள பச்சையம்மன் ஆலயத்தில் பத்திற்கும் மேற்பட்ட குறும்பர் இன கிராம மக்கள் ஒன்றிணைந்து மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தில் புதுப்பால் திருவிழாவை நடத்துவது வழக்கம் இந்த திருவிழாவின் போது தலைமுறை தலைமுறையாக தங்களது மூதாதையர்கள் வழிபட்டு வணங்கிய ஐபோன் சிலைகளை மலை கல்புடை குகைகளில் இருந்து எடுத்து வந்து திருவிழா நடத்துவர் பின்னர் மீண்டும் அதே குகையில் பூஜை செய்து வைத்து பாதுகாத்து வருவது வழக்கமாக கொண்டு இந்த சிலைகளை குகையில் உள்ள நாகங்கள் பாதுகாத்து வருவதாகவும் இதனால் காவலும் இல்லாமல் காலம் காலமாக சிலைகள் பாதுகாக்கப்பட்டு வந்ததாக கூறும் இப்பகுதி மக்கள் மேலும் இந்த திருவிழா கடந்த ஆண்டு நடைபெற்ற போது ஐம்பொன் சிலையை குகையில் இருந்து எடுத்து வந்து திருவிழாவை நடத்தி மீண்டும் குகையில் வைத்துவிட்டு இந்த ஆண்டு திருவிழா நடத்திட குகைக்குள் சென்று பார்த்தவர்கள் அங்கு ஐம்பொன் சிலை இல்லாததால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து தானிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருட்டு போன நிலைகள் ஒரு மாதத்திற்குள் சிலையை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து பின்னர் இந்த சிலையை மீண்டும் பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது விலை மதிக்க முடியாத ஐம்போன் சிலைகள் திருட்டு போனது அப்பகுதிகள் பெறும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது